Hi friends, welcome to InterviewDOT. In the video, we will talk about the effective engineering book. So, in the particular section, cultivate deep work habits. நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அதிகமான ஃபோக்கஸ் கொண்டு வாங்க அப்படின்றத இந்த பாயிண்ட் சொல்கிறாங்க. இந்த டீப் ஒர்க் ஹேபிட்ஸ் வந்து எப்படி கல்டிவேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃபீச்சர் நம்ம டெலிவரி பண்ணும்போது டாஸ்க்ஸை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். 1, 2, 3 எது வந்து கிரிட்டிக்கலானது, எது வந்து ஹை ப்ரையாரிட்டி இருக்குன்னு சொல்லி அந்த டாஸ்க்கை ஒன்று ஒன்றா ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எது ஹை ப்ரையாரிட்டியோ அதை எடுத்து முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டீப் ஒர்க் ஹேபிட்ஸ் வந்து வளரும். அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா, டைமை வந்து பிளாக் பண்ணுறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேலண்டரில் போய் டைம் வந்து பிளாக் பண்ணுவாங்க. ஏன் அந்த டைம் பிளாக் பண்ணுறாங்கன்னா, அந்த பர்டிகுலர் டைமில் நான் வேறு எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது, ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி ஒன் திங் அப்படின்றத இந்த கேலண்டர் பிளாக் மூலமாக அவங்க மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறாங்க, தனக்கும் ஒரு டிசிப்ளினை கொண்டு வராங்க. நான் நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபோக்கஸ் ஈக்குவல் டு ப்ரொடக்டிவிட்டி. மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோவில் வந்து ஒரு கீ டேக் அவேனா, நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது கண்டிப்பாக ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். ஸோ ஃபோக்கஸ் ஈக்குவல் டு ப்ரொடக்டிவிட்டி, இதை மறுக்கவே முடியாது. ஸோ நீங்கள் வந்து டைம் பிளாக் பண்ணி ஒரு விஷயத்தை எடுத்து அதை முடிக்கிற அளவுக்கு அதை விடாதீங்க. ஸோ மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மினிமைஸ் இன்டரப்ஷன்ஸ் ஆர் மினிமைஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நீங்கள் ஒரு இடத்துல வந்து செட்டப் பண்ணுங்கள், அந்த இடத்துல வந்து யாரும் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு இடத்த நீங்கள் செட் பண்ணுங்கள். அந்த இடத்துல வந்து நீங்கள் மேபி ஹெட்ஃபோன்ஸ் போட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ மினிமைஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஃபோர்த் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ். இதை நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு என்னால் ஒரு மணி நேரம்லாம் பண்ண முடியாது மெடிடேஷன்ஸு, இல்லை ஹாஃப் அன் அவர்லாம் என்னால் பண்ண முடியாது, அவ்வளோ டைம் இல்லை அப்படின்னா, இட்ஸ் ஓகே, 2 மினிட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய பிரெத்தை வந்து நல்லா க்ளீனாக வாட்ச் பண்ணுங்கள். கண்ணை மூடி உங்கள் பிரெத்தை வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் இல்லைனா 5 மினிட்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகுனா, அது அப்படியே மைண்டில் சப்கான்ஷியஸில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். அது உங்களுக்கு வந்து ஃபோக்கஸை கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மெரி. ஒவ்வொரு எஃபெக்டிவ் இன்ஜினியரும் பார்த்தீங்கன்னா, இந்த டீப் ஒர்க் ஹேபிட்ஸை வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க, அதில் மாஸ்டராக இருப்பாங்க. ஸோ நீங்களும் ஒரு எஃபெக்டிவ் இன்ஜினியர் ஆகணும்னா, கண்டிப்பாக டீப் ஒர்க் ஹேபிட்ஸை வந்து கல்டிவேட் பண்ணணும். எவ்ரிடே அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கணும், அந்த ஹேபிட்ஸை வந்து நீங்கள் க்ரோ பண்ணணும். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு எஃபெக்டிவ் இன்ஜினியராக மாறுவீங்க நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ, பை பாய்.